நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் ஆயுஷ் பாமா, ஷாப் நம்பர் 13, கேஜி ரெயின்போ ஆர்கேட், தியாகராயா ரோட், டி நகர், ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகில், சென்னை 17, போன் 8608400035, 9094777667. வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, முருங்கை விதையை எப்படி சாப்பிடணும், முருங்கை விதையை சாப்பிட்றதுனால என்ன பயன்கள், அந்த பயன்கள் பற்றி நீங்கள் வந்து தம்பிகளாகிய எங்களுக்கு நீங்கள் சொன்னால் தான் ஒரு தெளிவான நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ அதற்கான பதிலை தான் நாம் பார்க்க போகிறோம். முருங்கை விதை, இந்த முருங்கை விதை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே முருங்கை மரத்தில் எல்லாமே ஆண்களுக்கு ரொம்ப ஒரு அத்துப்படியான சமாச்சாரத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்காயை விடாமல் வந்து டெய்லி ஒரு நாலு காய் நல்லா அவிச்சு அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. இல்லை முருங்கைக்காயை வந்து சூப்பு மாதிரி செஞ்சு விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆணுறுப்பு வந்து அப்படியே முருங்கைக்காய் மாதிரி மாறிடும். முருங்கைக்காய் நீளத்துக்கு வராது, பட் முருங்கைக்காய் மாதிரி ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கு முருங்கைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து முருங்கைக்காயோட மகத்துவத்தை நம்ம டைரக்டர் பாக்கியராஜெல்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கார் மக்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் முருங்கைக்காய் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது முருங்கை. முருங்கையில் அதோட வேர், இலை, பூ, பிஞ்சு எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லலாம். முருங்கை பட்டை கூட காய்ச்சலை தணிக்கக்கூடிய அற்புதமான பலன் வந்து முருங்கை பட்டைக்கு உண்டு. அந்தளவு வந்து எல்லாமே வந்து மருத்துவ குணத்தை உள்ளடக்கிய இறைவன் நமக்கு அருளிய ஒரு அற்புதமான மரம் அப்படின்னு சொல்லலாம் முருங்கை மரம். இந்த முருங்கை இலையை தான் நாம் வந்து கீரைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவோம். நான் எழுதிய கீரைகள் நூலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை கீரையை பற்றி நிறைய விவரங்கள் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ தம்பி வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, முருங்கை விதையில் என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது ஒரு முருங்கை விதைக்கு ஒரு முருங்கை மரத்தையே உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா, முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய வேர், இலை, பூ, பிஞ்சு, அதோட மரப்பட்டை, அத்தனையோட குணாம்சத்தையும் இந்த விதைகளில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் அது கணக்காகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருங்கை விதையில் நிறைய நார் சத்து இருக்குது. அதே மாதிரி வந்து அதில் இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே வந்து அளவு கடந்த நிலையில் இருக்குது. அப்போ முருங்கை விதையை நீங்கள் மருந்தாக எடுக்கிறப்ப வந்து பல்வேறு விதமான நோய்களை நீங்கள் வந்து ஓட ஓட விரட்ட முடியும். குறிப்பாக சொல்லணும்னா இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் நிறைய தம்பிகள், தன் தம்பியோடவே வந்து கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா வந்து நைட்டு தூக்கமும் வராது, தூக்கம் வரலையே அப்படின்றதுக்காக நம்மளால புரண்டு புரண்டு படுப்பான். புரண்டு புரண்டு படுத்தா பரவாயில்ல, சிலர் என்ன பண்ணுறான்னா குப்பரை படுத்துக்கிட்டு ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணுற மாதிரி பெட்டை போட்டு ஒரே அடியாக அடிப்பான். பெட்டும் கிழிஞ்சு போவான். சில நேரத்தில் பெட்டு ஓட்டையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சில நேரத்தில் கட்டிலில் வந்து ஆணுறுப்பு அடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து தூக்கம் இல்லாத தான் காரணம். ஸோ அப்போ வந்து முருங்கை விதையை ரெகுலராக விடாமல் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய தம்பிகளுக்கு நல்ல தூக்கம் வரும். அப்போ தூக்கத்துக்கு ஒரு அருமருந்தாக வந்து முருங்கை விதை வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்ச்சி நரம்புகளை நல்ல வலுவாக்கி உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை தரக்கூடியது முருங்கை விதை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருங்கை விதையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஆணுறுப்புக்கு போகக்கூடிய ரத்தத்தோட அளவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்ப நார்மலாகவே உண்டு. இன்னும் சொல்லப்போனால் முருங்கை விதைக்கு வந்து ஆணுறுப்பை வந்து நல்ல ஸ்டிஃபாக எரெக்ஷன் உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. ஒரு சில ஆண்கள் வந்து கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க, டாக்டர் என்னுடைய மனைவியோடு நான் செக்ஸில் ஈடுபடுறப்போ என்னுடைய ஆணுறுப்பை முழுசாக இன்செர்ட் பண்ண முடியலை. ஆணுறுப்போட ஆரம்பத்தில், அதாவது இடது கையால் ஆணுறுப்போட ஆரம்பத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணால் போகும் டாக்டர். அப்போ பிடிச்சிக்கிட்டே வந்து செக்ஸ் பண்ணக்கூடிய சூழல் எனக்கு வருது டாக்டர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க விடாமல் முருங்கை விதையை பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சு ரெகுலராக இரவு நேரத்தில் தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆணுறுப்பு தண்டானது நல்ல ஸ்டிஃபாக வந்து
அந்த கை பக்குவம், அதாவது இடது கையால் பிடிச்சிக்கிட்டு இன்செர்ட் பண்ணக்கூடிய தன்மை, அல்லது வலது கையால் பிடிச்சிக்கிட்டு இன்செர்ட் பண்ணக்கூடிய தன்மை, அதிலிருந்தெல்லாம் வந்து அவங்க வந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ முருங்கை விதையை தினசரி ரெகுலராக மருந்து எடுக்கிறவங்களுக்கு நரம்புகள் சார்ந்த எந்த கோளாறாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வல்லமை உண்டு. கைகால் வலி, உடம்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, நரம்பு வலி, சுளுக்கு, இரத்தக்கட்டு, எதுவாக இருந்தாலும் அனைத்து வித வாத நோய்களையும் சரிப்படுத்தக்கூடிய வல்லமை முருங்கை விதைக்கு உண்டு. ஸோ அந்த முருங்கை விதையை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து மருந்தாக மாற்றணும் அந்த ரகசியத்தையும் நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதாவது நம்மளுடைய பாலியல் மந்திரம் சேனல் அப்படின்றது வந்து இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஆரோக்கிய சேனல். உங்களுக்கு எழக்கூடிய எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய டவுட்டை வந்து கமெண்ட்ஸாக கொடுக்கலாம். ஆனால் அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து பதிலாக வரக்கூடியது வீடியோ மட்டும்தான். ஸோ கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து வீடியோ போடுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி அப்படிலாம் தம்பிகள் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. சிலர்லாம் வந்து நான் ஆரம்பத்திலேருந்து கேட்டுட்டு வர்றேன், எனக்கு பதில் தரவே மாட்டேன்றீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய தம்பிகள் உண்டு. ஆனால் அங்கே வரக்கூடிய கேள்விகள், நூற்றுக்கணக்கான கேள்விகள் இமெயிலில் வருது, கமெண்ட்ஸில் வருது, வாட்ஸ்அப் குழுவில் அனுப்புகிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் அலசி ஆய்வு பண்ணி கேள்வியோட அவசரம் கருதி முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நான் வந்து பதில் தருவேன். ஸோ அதனால் வந்து மனம் சளைக்காமல் காத்திருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு சிறிய கேள்விகளாக இருந்தாலும் அதற்கான பதிலை நான் வந்து வீடியோ அடிப்படையில் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ஆரோக்கிய விழிப்புணர்வு சேனல் தான், ஆண்களுக்கான ஆரோக்கியத்திற்கான ஒரு விழிப்புணர்வு சேனல் தான் நம்மளுடைய பாலியல் மந்திரம் சேனல். அதனால் வந்துட்டு இங்கே வந்து ஒவ்வொரு மருந்துகளையும் சித்தர்கள் எப்படியெல்லாம் வந்து மருந்துகள் தயார் செய்தார்கள், அந்த மருந்துகளை எப்படி சமூகத்துக்கு அர்ப்பணித்தார்கள், அந்த மருந்தை இன்றைய மாடர்னைஸ்டு வேர்ல்டில் வந்து எப்படி நீங்கள் பயன்படுத்துறது எல்லாத்தையுமே நான் வந்து நம்மளுடைய சேனலில் சொல்லுவேன். பொறுத்திருந்து விடாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ முருங்கை விதைய மருந்தாக சாப்பிட நினைக்கக்கூடிய தம்பிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 100 கிராம் முருங்கை விதை, 25 கிராம் கிராம்பு, 10 கிராம் வெள்ளை மிளகு, இதை நீங்கள் வந்து 3 1/2 கலந்து நல்லா சன்னமாக பொடியை அரைச்சி வச்சுக்கணும். இந்த பொடியை வந்து காலையில் 1 தேக்கரண்டி தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு சூடான பால் சாப்பிடணும். இரவு 1 தேக்கரண்டி தண்ணீரில் கலந்து சாப்பிட்டு சூடான பால் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து 100% ஆண்மை உண்டாகும். அந்த 100% ஆண்மைக்கு முருங்கை விதை ஒரு சரியான மருந்தாக இருக்கும். ஸோ அதனால் முருங்கை விதையை விடாமல் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போ ஆண்மையை அதிகப்படுத்தணும், ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞனும் வந்து முருங்கை விதையை மருந்தாக மாற்றணும். இந்த முருங்கை விதை வந்து நம்ம உடம்பில் உண்டாகக்கூடிய டெட் செல் கிரியேஷன், அதாவது சில இளைஞர்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கேன்சர் போன்ற நோய்கள்லாம் மிக எளிமையாக வந்துடுது. அதற்கான காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள். அந்த உணவு முறைகளிலிருந்து வரக்கூடிய டெட் செல் கிரியேஷனை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த முருங்கை விதைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை முருங்கை விதைக்கு உண்டு. அடுத்து முருங்கை விதையில் இருக்கக்கூடிய அபாரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடம்புக்குள்ளே அதிகமாக போகிறப்ப நம்ம பாடியில் உண்டாகக்கூடிய மெட்டபாலிக் சீர்கேடுகள், அதாவது அந்த மெட்டபாலிக் சீர்கேடுகளை வந்து சரி செய்து உடம்பு ஆரோக்கியமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இந்த முருங்கை விதைக்கு உண்டு. இன்னும் முருங்கை விதைக்கு பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் உண்டு. கேள்வி கேட்ட தம்பி, முருங்கை விதையை நான் சொன்ன மாதிரி 100 கிராம், 25 கிராம் கிராம்பு, 10 கிராம் வெள்ளை மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு விடாமல் காலையில் 1 தேக்கரண்டி இரவு 1 தேக்கரண்டி தொடர்ந்து சாப்பிட்றப்போ கண்டிப்பாக உங்களுடைய ஆணுறுப்பு கொடி கட்டி பறக்கும். என்ன கொடின்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரியா? ஒருவனுக்கு 1 கொடி தான். சரியா? நன்றி, வணக்கம். ஆதவன் சித்தாஸ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்,
கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS Travels, போன் 044-8593187, 81246-7667, 81249-7667. For appointment, Adhavan Ayush Pharmacy, Vadapalani, போன் 044-236-50667, 81243-7667. Dr. Arun Chinnaya Camp, contact number 86084-0035. For online consultation, India and overseas, 81240-7667, 81241-7667, 81246-7667. Adhavan Siddha Marundhugal Kidaikkumidam, Adhavan Barmalaya, Koyambedu, phone 044-4859-3187, 81246-7667, 81249-7667. Adhavan Ayush Pharmacy, Vadapalani, phone 044-2365-0667, 81243-7667. Adhavan Siddha Diet Clinic, KK Nagar, phone 044-272-8599, 909-477-667, 8608-400-35. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும். கிளைகள் கரூர், பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருச்சி.